ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் ஃபிசிக்ஸ் ஈஸிலி. இன்னைக்கு 12th ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியம் லெசன் 1 இருக்க புக் பேக் ஷார்ட் ஆன்சர் க்வெஷ்சன்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 5 க்வெஷ்சன்ஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் 6th க்வெஷ்சன்லேருந்து பார்க்கலாம். 6th க்வெஷ்சன், மின்புல கோடுகள் என்றால் என்ன? இப்போ மின்புலம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஓரளவு மின்னூட்டம் கொண்ட மின்துகளால் உணரப்படும் விசை. அப்போ அந்த மின்புலத்தை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது, அதை உணர தான் முடியும். இப்போ வந்து ஒரு மின்துகள் இருக்குது, இதுக்கு நேர் மின்னூட்டம் இருக்குது, இதை சுற்றி வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மின்புலம் இருக்கும். அதே மாதிரி இங்கே மைனஸ் கியூ இருக்குன்னா இதை சுற்றியும் வந்து மின்புலம் இருக்கும், ஆனால் நம்மளால் அதை கண்ணால் பார்க்க முடியாது. அதுக்கு நம்ம சில கோடுகளை வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளால் மின்புலத்தை பார்க்க முடியும். அந்த கோடுகளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மின்புல கோடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி டயக்ராமை புக்கில் பார்த்துருப்பீங்க. இதில் கோடுகள் வந்து எல்லா திசையிலையும் இருக்கும். இது வந்து ஒரு நேர் மின்னூட்டம் கொண்ட மின்துகள், அதனால் மின்புலத்தோட திசை வந்து வெளிநோக்கிய திசையில் இருக்கும். இந்த மாதிரி நம்மளால் மின்புலத்தை பார்க்க முடியல, ஆனால் ஒரு கோடுகளை வரைஞ்சி நம்ம மின்புலத்தை பார்க்குறோம்ல, அந்த கோடுகள் பேர் தான் என்னது, மின்புல கோடுகள். அப்போ புறவெளியில் ஒரு பகுதியில் அமைந்துள்ள மின்புலத்தை காண்பிக்கும் வண்ணம், இதை சுற்றி மின்புலம் இருக்குன்னு சொல்லிட்டோம், அதை காண்பிக்கும் வண்ணம் வரையப்படும் தொடர் கோடுகளை, இந்த மாதிரி கோடுகள் வரைகிறோம்ல, அந்த கோடுகளை தான் நம்ம மின்புல கோடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த 7th க்வெஷ்சன், மின்புல கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது, நிறுவுக. இங்கே நம்ம பார்த்தா ஆல்ரெடி பார்த்தோம் மின்புல கோடுகளை வரைஞ்சிருக்கோம். இதில் வந்து ஒன்னோட ஒன்று வெட்டி கொள்ளாமல் தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். அது ஏன் வெட்டாது அப்படின்னு நம்ம இங்கே ரீசன் சொல்லணும். இன்கேஸ் வெட்டிடுச்சு அப்படின்னா, இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டு மின்புல கோடுகள் வந்து வெட்டின மாதிரி வரைஞ்சிருக்கோம், ஆனால் வெட்டிக்காது. அப்படி வெட்டுச்சுனா என்ன ஆகும்னு பார்க்கலாம். அவ்வாறு வெட்டி கொண்டால் இங்கே வந்து அந்த வெட்டு புள்ளி இருக்குல்ல, ஒரே புள்ளியில் ரெண்டு வேற வேற மின்புல வெக்டார்கள் உள்ள நிலை ஏற்படும். சரியா? அப்போ இந்த புள்ளியிலேயே வந்து ரெண்டு மின்புல வெக்டார்கள் உள்ள நிலை ஏற்படும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரெண்டு வெவ்வேறு மின்புல வெக்டார்கள் இந்த புள்ளியில் இருந்ததுன்னா அந்த வெட்டு புள்ளியில் நம்ம இங்கே ஒரு மின்துகளை வைக்கிறோம். சரியா? அந்த வெட்டு புள்ளியில் வைக்கப்படும் ஒரு மின்துகளானது ஒரே நேரத்தில் ரெண்டு திசையில் அது நகரணும். இப்போ நம்மளால் எப்படி ஒரு நேரத்திலே ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல இருக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி இந்த மின்துகள் வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு திசையில் வந்து போகணும். அது வந்து இயற்கையாக நடக்காத ஒன்று, அதனால தான் நம்ம மின்புல கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 8th க்வெஸ்சன், மின் இருமுனை வரையறு, அதன் மின் இருமுனை திருப்புத்திறனின் எண் மதிப்பிற்கான சமன்பாடு மற்றும் திசை ஆகியவற்றை குறிப்பிடவும். ஸோ நம்மளுக்கு இதில் 3 கேள்விகளாக கேட்டிருக்காங்க, ஒன்றொன்றா பார்க்கலாம். முதல்ல மின் இருமுனை, அதுக்கான விளக்கத்தை பார்த்துக்கலாம். இந்த டயக்ராம் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வரைஞ்சிருக்கேன். சரியா? இந்த வரையறையை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் வரைஞ்சிருக்கேன். இங்கே வந்து ரெண்டு மின்துகள்கள் இருக்குது, ஒன்றுத்துக்கு வந்து எதிர் மின்னூட்டம் இருக்குது, இன்னொன்றுத்துக்கு நேர் மின்னூட்டம் இருக்குது. இதை மைனஸ் கியூவை ஏல வச்சுருக்கோம், ப்ளஸ் கியூவை வந்து பீன் எடுத்திருக்கோம். இதோட மையப்பகுதியை வந்து ஓன்னு எடுத்திருக்கோம். ஓலேருந்து மைனஸ் கியூவில் இருக்க தூரத்தை வந்து ஏன்னு குறிச்சிருக்கோம். ஓலேருந்து ப்ளஸ் கியூ வரைக்கும் இருக்க தூரத்தை ஏன்னு குறிச்சிருக்கோம். இதில் இந்த கியூவோட மதிப்பு 10 அப்படின்னா இந்த கியூவோட மதிப்பும் 10 தான். ஆனால் இது மைனஸ் 10, இது வந்து என்னது, ப்ளஸ் 10. மைனஸ் 10 கூலும் ப்ளஸ் 10 கூலும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்ட இந்த மைனஸ் கியூவும் ப்ளஸ் கியூவும் ஒரு சிறிய இடைவெளியில் பிரித்து வச்சுருக்கோம். ரெண்டுமே எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. இது நான் 10னா இதையும் 10ன்னு சொன்னல, அப்போ ரெண்டுமே எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. ஆனால் வேறின மின்துகள்கள், ஒன்று மைனஸாக இருக்குது, ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மின் இருமுனை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்த கேள்வி, அதன் மின் இருமுனை திருப்புத்திறனின் எண் மதிப்பிற்கான சமன்பாடு. அந்த சமன்பாடு தான் இங்கே மாடுலஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 2QA. இதில் கியூனா வந்து ஒரு மின்துகள், ஏதேனும் ஒரு மின்துகளை நம்ம எடுத்துக்கலாம். 2A என்ன அர்த்தம்? இப்போ பாருங்கள், ஓலேருந்து மைனஸ் கியூ தூரம் வந்து ஏ, ஓலேருந்து ப்ளஸ் கியூ தூரம் வந்து ஏ. அப்போ மைனஸ் கியூக்கும் ப்ளஸ் கியூக்கும் உள்ள தூரம் என்னது, ஏ ப்ளஸ் ஏ 2A. சரியா? அதுதான் இங்கே நம்ம ஃபார்முலாவில் எழுதியிருக்கோம். அடுத்த கேள்வி இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மற்றும் திசை ஆகியவற்றை குறிப்பிடுக. எப்போவுமே வந்து இந்த மின் இருமுனை திருப்புத்திறனோட திசை வந்து மைனஸ் கியூலேருந்து ப்ளஸ் கியூவை நோக்கி தான் இருக்கும். அதுதான் 3rd ஆன்சர். அடுத்தது 9th க்வெஸ்சன், புள்ளி மின்துகளின் தொகுப்பிற்கான மின் இருமுனை திருப்புத்திறனின் பொதுவான வரையறையை தருக. இப்போ நம்ம மின் இருமுனை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்.
இதில் மின் இருமுனை திருப்புத்திறன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா வச்சே நம்ம என்ன பண்ணிடலான்னா, இந்த வரையறையை ஈஸியாக எழுதிடலாம். சரியா? அப்போது மின் இருமுனை திருப்புத்திறனின் எண் மதிப்பானது, அதுதான் பி வெக்டார், எண் மதிப்பானது அம்மின் துகளினுள் ஏதேனும் ஒன்றின் மின்னூட்ட மதிப்பினை. இங்கே கியூ அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே மைனஸ் கியூவும் இருக்குது ப்ளஸ் கியூவும் இருக்குது, ஆனால் நான் வெறும் ஒரு கியூ மட்டும் தானே எடுத்திருக்கேன். அப்போ மின்துகளில் இருக்க ஏதேனும் ஒரு மின்துகளுடைய மின்னூட்ட மதிப்பினை அவற்றிற்கு இடையே உள்ள தொலைவினால், இந்த டூ ஏனா என்னது, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க தொலைவு, சரியா, அவற்றிற்கு இடையே உள்ள தொலைவினால் பெருக்க கிடைப்பதாகும். இந்த கியூவையும் டூ ஏவையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, பி வெக்டார். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து புள்ளி மின்துகளின் தொகுப்பிற்கான அப்படின்றதுனால நம்ம வேறு ஈக்குவேஷன் ஜென்ரலாக எழுதியிருக்கோம். பி வெக்டார் ஈக்குவல் சமேஷன் ஐ ஈக்குவல் டு ஒன் டு என் கியூஐ ஆர்ஐ வெக்டார். கடைசி க்வெஸ்சன், நிலை மின்னழுத்தம் வரையறு. அதுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் வி ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரல் முடிவிலி, இது வந்து நம்ம முடிவிலின்னு சொல்வோம், ஆர் இ வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். இப்போ ஒரு புள்ளியில் வந்து நம்ம மின்னழுத்தம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோன்னா, அந்த பகுதி எப்படி இருக்குது அப்படின்னா, புற மின்புலம் செயல்படும் பகுதியில் இந்த ப்ளஸ் கியூவை நான் எங்கன்னு எடுத்திருக்கேன்னா, ஒரு முடிவில்லா தொலைவிலிருந்து இந்த புள்ளிக்கு வந்து நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ முடிவில்லா தொலைவிலிருந்து அப்புள்ளிக்கு, முடிவில்லா தொலைவிலிருந்து இந்த புள்ளிக்கு ப்ளஸ் கியூ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த ப்ளஸ் கியூ எப்படி சொல்லலாம், ஓரளவு நேர் மின்னூட்டம் கொண்ட மின்துகளை, அதுவும் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், சீரான திசை வேகத்தில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எடுத்துகிட்டு வரப்ப நடுவில் ஏதாவது வேறு ஏதாவது ஒரு மின்துகள்கள் இருக்கலாம். அப்போ ரெண்டும் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா அங்கே வந்து விலகல் அடையும் விசை இருக்கும், ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸாக இருந்துச்சுன்னா அங்கே கவரும் விசை இருக்கும். அப்போ அந்த புற விசை ஒன்றினால் செய்யப்பட்ட வேலைக்கு சமமாகும். இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்ம ஒரு வேலை செய்வோம்ல, அந்த வேலைக்கு இந்த நிலை மின்னழுத்தம் சமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.